வெல்கம் டு மிஸ்ட்ரி ஆஃப் வில்லேஜ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வேட்டையன் ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் என்ன மாதிரி குணத்தில் நிற்கிது, மறுபடியும் ஒரு கயத்தில் தான் பிடிக்க விடுதா இல்லை ரெண்டு கயத்தில் பிடிக்கிறோமா அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு விருப்பப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய நண்பர்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து இருக்கும், ஒரு வேடிக்கைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மாடு அந்த ரோசத்தில் அந்த கோவத்தில் இருக்கும், ரெண்டு மூணு நாளைக்கு சுத்தமாக பிடிக்க விடாது, ரெண்டு கயத்தில் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. நானுமே அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நம்ம மாடு அந்த மாதிரி அங்கே பண்ணுச்சு, அது அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி ஆயிடுச்சு. மாடு வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் பகிர்ந்ததுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் மாடு இங்கே தான் நண்பா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பார்த்து நம்ம போய் மாட்டை பிடிச்சிட்டு வந்துட்டோம். பிடிக்கும்போது ரொம்ப சாதுவாக இருந்துச்சு, நல்லா ஆளை அனுசரித்து நின்றுச்சு. என்னை வந்து அதுக்கு நல்லா அடையாளம் தெரிஞ்சு ரொம்பவே சாதுவாக பொறுமையாக நின்றுச்சு. டக்குன்னு போய் கயத்தை பிடிச்சி மாட்டை அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எப்போதும் போல் ஒரு கயிறு தான். இந்த வீடியோ நான் என்னைக்கு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வந்தால் மறுநாள் காலையில் நான் வயலுக்கு மேய்க்கிறதுக்கு ஓட்டிகிட்டு வந்த இடத்துல எடுத்தேன். நீங்கள் மாட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ வாடலாக இருக்குது அப்படின்ட்டு. நேற்று ஃபுல்லாக ஒரு நாள் முழுக்க எந்த சாப்பாடும் இல்லாமல் அலைஞ்சதுனால அடுத்த நாள் காலையில் நான் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து உடம்பு இருந்துச்சு. ரொம்ப கிறக்கமாயிருச்சு மாடு. மாட்டை நீங்கள் பார்க்கும்பொழுது வீடியோவிலே தெரியும் இவ்வளோ கிறக்கமாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம எவ்வளோ தான் தீவனம் கொடுத்தாலும் எவ்வளோ தான் மேய்ச்சாலும் ஒரு நாள் முழுக்க சாப்பிடாமல் அந்த கிறக்கத்தில் அந்த பாட்டத்தில் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்துட்டு வரும்பொழுது மாடு வந்து ஒரு வாரத்துக்கு அந்த கிறக்கம் வந்து இருக்கும். அதே போல் தான் நம்ம வேட்டையனுக்கும் உடம்பு வந்து ரொம்ப கிறக்கமாக தான் இருந்துச்சு. வீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதுவாக நம்ம மாடு வந்து இருக்குது. நம்ம எவ்வளோ தான் பதட்டம் இருந்தாலும் எவ்வளோ மண்ணு குத்துற நினப்பு இருந்தாலும் பாயணுங்கிற நினப்பு, மாட்டுகளோட சண்டைக்கு போகிறது, அந்த பதட்டம் வேகம் எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு வீட்டில் வந்து ரொம்ப சாதுவாக என் பின்னாடி எப்போதும் போல் பசுமாடு மாதிரி எவ்வளோ சாதுவாக வர முடியுமோ அவ்வளோ சாதுவாக தான் வந்துச்சு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் மாடு வந்து நான் ஒரு கயத்தில் தான் போட்டிருக்கேன், ஒரு கயத்தில் தான் நிற்கிது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்னும் இந்த மாட்டுக்கிட்ட வந்து என்னால் செய்ய முடியலை. நம்ம மாடு வேட்டையன் நம்ம வீட்டுக்கு வந்து 7 மாதம் முழுசாக ஆயிடுச்சு. 7 மாதம் ஆனால் கூட இன்ன வரைக்கும் நான் அந்த மாட்டு மேலில் வந்து கை வச்சதில்லை. கை வச்சேன் அப்படின்னா என்னையவே அது உதைக்குது, இல்லைனா பாயிறதுக்கு பார்க்குது. மற்றபடி கயிறை பிடிக்கலாம், ஓட்டிகிட்டு போகலாம், ஓட்டிகிட்டு வரலாம், தீவனங்கள் கொண்டு போய் வைக்கலாம், சாப்பிடும், எல்லாமே பண்ணும். நம்ம கையில் ஏதாவது வாழைப்பழம் இந்த கடல மிட்டாய் இந்த மாதிரி தீவனங்கள் கொடுத்தோம்னா கையில் வாங்கி சாப்பிடாது. அதே மாதிரி நம்ம போய் தடவி கொடுக்கறது, நெத்திலேயோ இல்லை திமிழ்லையோ முதுகுலையோ நம்ம கை வச்சு தடவி கொடுக்க போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை பாயிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இது பண்ணுது. அந்த ஒரு மிஸ்டேக்கை தவிர மற்றபடி ஒரு கயத்தில் ரொம்ப சாதுவாக இருக்குது. நம்ம ஒரு கயத்தில் போட்டு எவ்வளோ தூரம் வேணாலும் பிடிச்சிட்டு போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ரெண்டாவது களமாக நம்ம எங்கே அவுக்க போகிறோம்னா இடையாத்தூர் ஜல்லிக்கட்டு. வர 20ஆம் தேதி பிப்ரவரி 20ஆம் தேதி கண்டிப்பாக வந்து நம்ம இடையாத்தூர் ஜல்லிக்கட்டில் வந்து அவிழ்ப்போம். நண்பர்கள் யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இடையாத்தூர் ஜல்லிக்கட்டுக்கு வாங்க, எல்லோரும் சேர்ந்து போய் நம்ம வேட்டையனை வந்து அடைக்கலாம். இந்த வீடியோ நான் எதுக்காக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் வந்து தீரணும். அதாவது மாடு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் சாதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம வேட்டையனை பொறுத்த வரைக்கும் சாதுவாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.